வணக்கம், நாங்கள் பேசுகிறேன் சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொலி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான விடயம், அதுக்கப்புறம் தொல்லியல் பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால், இந்த பயிற்சியை பற்றி நம்ம முன்பே ஒரு காணொலியில் நம்ம போட்டிருந்தோம். நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு பலரும் போய் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு 5 பேர் மட்டுமே ஜாயின் பண்ண இந்த கோர்ஸில் இப்போ வரைக்கும் 52 பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருந்தது. மிகப்பெரிய ஒரு நன்றி உங்கள் அனைவருக்கும், இந்த காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்தவங்களுக்கும், இந்த காணொலியை பார்த்துட்டு மற்றவங்க கிட்ட பகிர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து சேர்ந்தது எல்லோருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. காரணம் என்னவென்றால், இப்போ இருக்கும் காலகட்டத்தில் தான் இந்த தொல்லியலாக இருக்கட்டும், அகழ்வாராய்ச்சி, கல்வெட்டியல், நாணயங்கள், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டுகள், ஸ்டடியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. ஸோ இந்த கட்டத்தில் நம்மளுடைய சேனல் மூலியமாகவும் இந்த கோர்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பலரும் போய் சேர்ந்துருக்கிறாங்க. மேலும் இந்த கோர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்க வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன். இன்னும் இது தெளிவாக கேட்டு யாராருக்கெல்லாம் சேரணுமோ நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் நான் முதல்லே சேர்ந்துட்டேன். இப்போ இந்த கோர்ஸ்க்குள்ளே நம்ம போகலாம். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இவங்க தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆர்கியாலஜி அண்ட் எபிகிராஃபி, இதுதான் இந்த கோர்ஸுடைய பெயர். நீங்கள் பண்ண போகிறது இது வந்து ஒரு வருட டிப்ளமோ கோர்ஸ். மேலும் டாக்டர் இ இனியன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அவருடைய மொபைல் நம்பர் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அவர்கிட்ட கூட கேட்டுக்கலாம். மேலும் இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான். ப்ளஸ் இது வந்து இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம், தமிழ்லேயும் படிக்கலாம். நான் முன்பு ஒரு காணொலியில் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனால் அது வந்து தவறு. இது வந்து தமிழ் வழி கல்வியும் இருக்கிறது, ஆங்கில வழி கல்வியும் இதில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நிறையா பேர் எலிஜிபிலிட்டி பற்றி கேட்டிருந்தீங்க, யாருக்கெல்லாம் வந்து இது எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ப்ளஸ் டூ நீங்கள் முடிச்சிருக்கணும், மினிமம் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டூ முடிச்சிருக்கப்புறம் நீங்கள் எம்ஏ பண்ணியிருக்கலாம், பிஏ பண்ணியிருக்கலாம், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணியிருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் சரி, மெடிசனாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி அண்ட் லிட்ரேச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்திருந்தாலும் இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அனைத்து தகுதிகளும் இருக்கிறது. ஆனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் மட்டும் ப்ளஸ் டூவை நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸுடைய ஃபீ 4050 ரூபாய் இன்க்ளூடிங் புக்ஸ். அதாவது நீங்கள் இந்த கோர்ஸில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் மூலமா உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அதுவும் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூடடாக தான் இருக்குது. சில பேர் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தோம், அது வந்து 6000 என்னமோ சில்லறை காட்டுது, கோர்ஸு 4000 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்கிட்ட வந்து டெலிகிராம் குரூப்லலாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த கோர்ஸுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4050 ரூபாய் தான். நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு இந்த வெப்சைட் லிங்க் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு 4050 ரூபாய் தான் கேட்கும். ஸோ 6000 கிடையாதுங்க. பட் எங்கேயாவது நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் கீது பார்த்தீங்கன்னா அது வந்து பழைய ரேட்டு, இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. மேலும் லாஸ்ட் டே ஆஃப் அட்மிஷன் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31 August 2020. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கிறது, இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது சிலபஸ் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்கியாலஜி, இந்தியன் எபிக்ராஃபி, இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல், அதாவது இந்தியல் தொல்லியல் ஒரு அறிமுகம், இந்திய கல்வெட்டியல், இந்தியல் கலை மற்றும் கட்டிடக்கலை, இந்திய நாணவியல், அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ராஜெக்ட். இந்திய தொல்லியல் ஒரு அறிமுகம், இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும், என்னென்னலாம் அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக தருவாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வரலாற்று முற்காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம், செப்பு காலம், இரும்பு காலம், இந்த மாதிரியெல்லாம் வந்து அயன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, இதனுடைய அறிமுகம், அதை பற்றியெல்லாம் தெளிவாக அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரீகம், கல ஆய்வு மற்றும் அகழ்வாய்வு, இதை பற்றிய அடிப்படை தகவல்கள் நம்மளுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் நாணவியல் அறிமுகம், ஸோ காயின்ஸை பற்றி நீங்கள் படிக்கலாம். மேலும் இந்த காயின்ஸ் அப்படிங்கும்போது வட இந்திய நாணயங்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் இவங்களுடைய காலகட்டத்தில் இருக்கும் நாணயங்கள், இதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வந்து இதில் படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இதில் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் பற்றி எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். சோழாவுடைய ஆர்கிடெக்சர், பாண்டியர்களுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, பல்லவர்களுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, இதை பற்றி எல்லாம் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மேலும் ஐகனோகிராஃபி, ஐகனோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு சிற்பத்தை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அதிலிருந்து நம்ம பண்டைய காலத்து தமிழர்கள், என்ன பண்டைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் வந்து என்னத்தை அவங்க வந்து கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஐகனோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிறந்த உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை, இது வந்து ஐகனோகிராஃபி மூலிமா தான் இன்றைக்கி வந்து அது வந்து ஓரியன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தின் துவக்க புள்ளியே நடராஜர் சிலையில் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து அடிப்படை
அடிப்படையில் ஐக்கனோகிராஃபிக்கில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது நீங்கள் எது கூட மேட்ச் பண்ணி நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னம்னா அங்கே இருக்கிற சிலை வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருது, இல்லைன்னா மக்கள்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலியமாக அமையும். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க், ஃபீல்ட் ஒர்க், இது ஏதாவது ஒரு சைட்டுக்கு நம்மளே போய் அதை பற்றி நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம். மேலும் இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு எங்கேயாவது கலா ஆய்வு அதை பற்றி இன்ட்ரடக்ஷன் இல்லைன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா, அவங்க கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிற வந்து யாராவதுக்கு கேள்வி இருந்ததுன்னா, இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடங்களில் இருந்து நம்ம வந்து பணியாற்றி கொண்டிருப்போம். அப்போ நம்ம வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணி இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம்னா இவங்க ஒரு லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து இந்த இடம் இந்த தேதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து கூடணும்னா இவங்க ஒருவேளை ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போய் களப்பணியில் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. மேலும் எக்ஸாமுக்கு முன்னாடி 2 மாதங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். இந்த ஆன்லைன் கிளாஸஸில் வந்து நீங்கள் படித்ததில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் வருதோ அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஸர் கிட்ட நீங்கள் வந்து ஆன்லைனில் கேட்டு அதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம், எக்ஸாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் சென்னை தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்தெந்த ஊரில் சென்டர்ஸ் இருக்கோ இல்லைனா உங்களுடைய பக்கத்து ஊரில் ஒரு சென்டர் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். அந்த சென்டர்லாம் அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. மேலும் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா பல்கலைக்கழக வேந்தரிடம் வந்து அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த வாய்ப்பும் உங்களுக்கு வந்து அமையும். ஸோ மீண்டும் இது ஒரு சம்மரைஸ் மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து 1 வருஷ கோர்ஸ், 5 சப்ஜெக்ட் இருக்கும். 5-ல் 1 வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஃபீஸ் வந்து 4,050 ரூபாய். ஆங்கிலத்திலையும் படிக்கலாம், தமிழ்லையும் படிக்கலாம். எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற சென்டர்ஸில் கூட நீங்கள் போய் கொடுத்துட்டு வரலாம். லாஸ்ட் டே ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 31st August 2020. மேலும் நான் வந்து வேற ஒரு கோர்ஸ் எடுத்துட்டேன், அதனால் இந்த ஆர்க்கியாலஜி படித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஒன்றும் கவலை இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் படித்தேன், ப்ராஜெக்ட் மேனேஜராக தான் வேலை செஞ்சுட்ருக்கேன். பட் இருந்தாலும் நான் இந்த கோர்ஸில் சேர்ந்தேன். காரணம் என்னவென்றால் உங்களுக்கே தெரியும் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸாக இருக்கும். நாளைக்கு பார்த்த உடனே ஓகே இது இதுதான் அப்படிங்கிற வந்து அந்த டெர்மினாலஜி என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கி தன்னார்வலர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸாக இருக்கும். முடிந்தவர்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் கோர்ஸில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சண்டே டிஸ்டர்பர்ஸ் குடும்பத்திலேருந்து நம்ம சேர்ந்தவங்க எல்லாரும் வேணால் நம்ம தனியாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து பேசுவோம். நம்ம எங்கேயாவது வேணாலும் கலப்பணி போவோம், தனியாக ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு மீட்டப் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் மீட்டப் வந்து சும்மா உட்காந்து அரட்டி அடிக்காமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ மேபி இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணாலும் போகலாம், ஒரு கலப்பணியை ஆரம்பிக்கலாம். ஏன்னா நான் இந்த கோர்ஸில் இருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் கிட்டத்தட்ட 40-க்கும் மேற்பட்டோர் சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நம்ம எல்லாரும் வந்து மீட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லைடில் வர மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் சிலர் வந்து நாங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணால் அவர் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து சில ரிமார்க்ஸ் வச்சுங்க, நாங்கள் அவங்க கிட்ட சொன்னோம். பட் அவர் வந்து சொன்னார், நான் இதுக்குன்னு தனியாக ஒரு மொபைல் நம்பரே வாங்கிட்டப்பா, ஒருவேளை அந்த சமயம் என்னால் வந்து எடுக்க முடியாட்டி நான் பின்னர் நான் அவங்களுக்கு வந்து அலைபேசி மூலியமாக நான் அவங்களோட நான் மீண்டும் தொடர்பு கொண்டிருக்கிறேன், அவங்க வந்து என்னென்ன டவுட்ஸ் கேட்டாலும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறப்பா அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ மேலும் உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் சேர்ந்துக்கோங்க. ரெண்டாவது, இது கவர்மெண்ட் எய்டட் தான், கவர்மெண்ட் தான் நடத்துது, ஏதோ ஒரு ப்ரைவேட்டுக்காக எல்லாம் நான் வந்து ப்ரொமோட் பண்ண கிடையாது. மூணாவது, இது பேடு ப்ரொமோஷனும் கிடையாது. ஏனென்றால் சண்டே டிஸ்டர்பர்ஸ் பிற்காலத்தில் இயக்கமாக மாறும். இயக்கமாக மாறும் பொழுது அதில் உள்ளவர்கள் அனைவரும் தொல்லியல் சார்ந்த அறிவும் தொல்லியல் சார்ந்த பயிற்சிகளும் பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரு சிறு துளி தான் இது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைனாலும் சரி, என்னுடைய நண்பனோ இல்லை என்னுடைய தங்கை இல்லைனா என்னுடைய தம்பி இல்லைனா என்னுடைய அண்ணன் இல்லை என்னுடைய உறவினர்கள் இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேணால் இது வந்து ஜாயின் பண்ண சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் நல்லது தான். மேலும் சில பேர் படிச்சுட்டு இருக்கிறோம், நாங்கள் வேற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இது வந்து சைமன்டேனியஸாக அவங்களால பண்ண முடியும். மேலும் இந்த தமிழ் வரலாறு இது போன்ற வகுப்பெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் இது ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் இனியனையாகிட்டம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ ஜாயின் பண்ண வேண்டிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை இந்த ஸ்லைட்லையும் காட்டப்படுது, இதில் போய் நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.